ஹலோ ஆ ஹலோ என்ன சொல்லுங்க பாஞ்சி பாஞ்சி எவ்வளோங்க எது பாஞ்சி பாஞ்சி எவ்வளோங்க தம்பி அறிவு இருக்கா ஆஃபீஸில் வேலையில் வந்து உக்காந்துங்கன்னா பாஞ்சம் பாஞ்சம் எவ்வளோண்டும் சொல்லுங்க பாஞ்ச பாஞ்ச 30 என்னப்பா எவ்வளோப்பா பாஞ்ச பாஞ்ச 30 பத்து பா 8 10 8 10 8 18 எவ்வளோப்பாச்சு 10 8 10 8 18 தான்மா யாரை கேட்டாலும் மொத்தம் எவ்வளோங்க ஏய் என்ன விளையாடிட்டு இருக்கியா நீ பாஞ்ச பாஞ்ச 30 10 8 18 30 18 48 இதில் என்ன வேணும் உனக்கு எவ்வளோ பாச்சு மொத்தம் மொத்தம் 48 சரிங்க வச்சுருங்க நான் பண்ணுறேன் அம்மா அவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் ஃபோன் பண்ணி யாரையோ கேட்குறியம்மா 48 வாச்சுமா எது இருந்தாலும் என் வீட்டுக்கார கேட்டு தான் பண்ணுவேன் நான் சரிம்மா 50 இருக்குது 2 எடுத்துருவாங்க 2 சேஞ்ச் இல்லைப்பா அம்மா 48 தான்மா நான் தரணும் 2 நீ தானம்மா தரணும் என்கிட்ட இல்லையப்பா ஒரே நிமிஷம் நான் கேட்டு சொல்கிறேன் வீட்டுக்கார்கிட்ட ஹலோ என்னங்க என்ன 2 இருக்கு உங்ககிட்ட என்ன வயிற்று சோறு தூண்டியா இல்லைனா இட்லி தோசை பூரி போனேன் ஆஃபீஸுக்கு வந்துருந்தா இல்லை ஒன்று சில்லறை கொடுக்க வந்துருந்தா என்ன விஷயம் அங்கே என்னத்து கேட்டுங்க இல்லைங்க வேஸ்ட் பேப்பர்க்கார் வந்திருக்காருங்க அவனெல்லாம் ஏன் உள்ள சேர்த்துன்னு இது பண்ணி இப்போ என்னப்பா 48 இருக்கு ஆயிடுச்சு சொல்கிறாங்க 2 சேஞ்ச் தான் 50 தரேன்னு சொல்கிறாங்க 2 சேஞ்ச் இல்லடி என்ன பண்ண சொல்கிறப்பா என்னப்பா பண்ணுறது 2 சேஞ்ச் இல்லையாப்பா நான் என்னம்மா பண்ணுறது வேறு எதுனா 2 எதுனா இருந்தால் எடுத்துட்டு வந்து போடுங்க வேறு எதுவுமே இல்லையே ஏய் சும்மா அவங்ககிட்ட பேசினுக்க ஏதாவது வீட்டில் இருந்தால் எத்து போட்டு தொலை இதுக்கெல்லாம் 2 ஏதாவது ஒரு நோட்டை போட்டு போடுறது எதாவது போடுறது எதுவும் வேஸ்ட் இல்லையே வரும் வாயில் கெட்ட வார்த்தை பேசுகிற போகிற எத்துமே ஏதாவது ஒன்று போட்டு தொலைடி வெயிட்டி போனேன் ஆஃபீஸில் வேலை செய்யுது அது பண்ணுறேன் வெயிட் போனேன் சும்மா ஏதாவது கத்திட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் இருப்பா வர அது வீட்டுக்கு போக தேவையில்ல போடுறது 2 இல்லாமல் ஒரு வீடு இதுக்கு ஃபோன் வேறு 48 எவ்வளோ நேரம் நிற்கிறது இதுக்கு மேல வராதா எப்படிப்பா வரும் நான் தான் கணக்கு கட்டுறதுன்னு நீ கூட யாருக்கும் ஃபோன் பண்ணலாம் கேட்டேன் கட்டுறதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் கேட்டு பார்க்கலமே தான் என்னம்மா கேட்டு பார்ப்பேன் பழைய பேப்பர் ஆமாம் சார் ஆமாம் சார் ஜஸ்ட் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் இல்லை சார் எங்கிட்ட இருக்குது சார் அது நாளைக்கு ஆஃபீஸ் வரும்போது நான் எடுத்து வந்துடுறேன் ஃபுல் டீட்டெயில் இருக்குது ஆமாம் ரைட் சார் ஓகேங்க சார் பத்தியா வீட்டுக்குள்ளே வந்தது கூட தெரியல இன்னும் உள்ள அப்படின்னா தான் பண்ணிக்கிறாங்க ஏய் ஆடிங்க என்னங்க உக்கார் சொல்லுங்க என்னத்த சொல்ல சொல்கிற உன்னை கல்யாணம் பண்ணிக்கு வேறு யாருனா கல்யாணம் பண்ணிடலாம் வந்து ஏன் திட்டுறீங்க ஆமாம் திட்டுறாங்க எங்கள் அக்கா பொண்ணுன்னு எங்கள் அப்பா என் தலையில் கட்டி வச்சார் பார்த்தியா அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய பாவம் நான் என்ன தப்பு பண்ணுங்க கொஞ்சமாவது படிச்சிருக்கணும் இல்லைனா கொஞ்சமாவது காமன் சென்ஸ் பொது அறிவாவது இருக்கணும் இல்லை எங்கே எப்போ எப்படி பேசணும்னு தெரியணும் என்ன பிரச்சனையா என்ன பிரச்சனை அங்கே வேலை செய்ய போனேன்னா உன் ஃபோனை பண்ணி எப்போ பார்த்தாலும் நொய் நொய்யின்னு ஃபோனை பண்ணி பாஞ்சம் எவ்வளோ பாஞ்சம் 10 எவ்வளோ 8 இதெல்லாம் என்ன தேவையா அதெல்லாம் எனக்கு தெரில அதனால கேட்டேன் நானாக ஏதாச்சும் பண்ணாலும் திட்டுறீங்க ஃபோன் பண்ணி கேட்டாலும் திட்டுறீங்க அதுக்காக எது எது கேட்கணுன்ற அதுதான் சொல்கிறேனே பண்ணாதானா அப்படியே எல்லாமே பண்ணாமல் விட்டுருவியா அதான் அதுக்கு தான் ஒரு அடிப்படை அறிவு வேணும் இல்லை பொது அறிவாவது வேணும் ரெண்டுத்துக்கும் இல்லை கேட்க சொல்லிட்டா எல்லாத்தையும் கேட்கறது ஏங்க குழாவில் தண்ணி வருது தண்ணி பிடிக்கிட்டுமான்னு கேட்குறேன் இது யோசிச்சுப்பார் எங்க சாதம் கொச்சிச்சு வெடிக்கட்டுமான்னு கேட்கறேன் இதெல்லாம் எல்லாமே என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அதுதான் சொல்கிறேன் நீ தெரியாதுன்றது உன் தப்பு இல்லைம்மா தெரியாமல் உன்னை நான் கல்யாணம் பண்ணினேன் பார்த்தியா அதுதான் என் தப்பு எங்கள் அப்பாவை சொல்லணும் என்ன சொல்லணும் என்ன சொல்ல சொல்கிறேன் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு உங்களை கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா ஆமாம் ஏன் தப்பு ஆ உன் தப்பு இல்லை நான் கிடைக்கலனா உனக்கு யாருமே கிடைச்சிருக்க மாட்டான் பூஞ்சப்பா அதாவது ஒரு வீட்டுக்கு வந்தால் முகத்தில் கொஞ்சம் சிரிப்பு இருக்கணும் இன்னமும் இது பண்ண எப்படி இருக்கு வரும்போதே திட்டிகிட்டே வந்தா அந்த லட்சங்கள் நடந்துக்கிற போய் டீயை போட்டணும் போ தா வரேன் இல்லை இல்லை வா அந்த டீயில் கொஞ்சம் இஞ்சியை தட்டி போட்டு கொடுவா சரிங்க அதிகமாக போட்டு கொண்டு வரேன் சொல்கிறேன் எனக்கு அது வேறு சொன்னார் சாரு எங்கே இங்கே தானே இருக்கோம்
போடுங்க. போட்டேன் வெள்ளட்டை போட்டிருந்தான், கட்டம் போட்ட சட்டை, நீல கலர் லுங்கி போட்டிருந்தான். ஒண்ணுமே சொல்ல வேணாம், நம்ம ஏரியா காரன் காயலாம் ரெகுலரா அந்த பக்கம் சுத்தி நிப்பான். ஒல்லி அவனா? ஆமாங்க. எத போ 50 ரூபாய் கிடைச்சதுங்க. 50 ரூபாய் ஏய் அப்படியே போ போட்டானா? 50 ரூபாய் கிடைச்சது. அதனால எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? ஆபீஸ் மாட்டுறது. 2 ரூபாய்க்கு அதான் போக, வேற என்ன பண்ண முடியும்? நீ போடி உள்ள. எங்க போயிருப்பான்? எப்ப கால் எத்தனை மணிக்கு வந்தான்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தான். 1 மணி நேரம் முன்னாடினா எங்க போ? ஓ போ கண்ணு முன்னாடி கேட்க போமா சார். இல்ல சார், அது ஆமா சார். பா வில்ல என்னத்த கச்சிரா போறதுக்கு ஒரே இதுவாயிது. நான் பண்றது என்ன? அங்கே பழைய பேப்பர் எடுக்கிறவங்க இருக்காங்களா? ம், அவன் இருக்கான். பழைய பேப்பர் எடுக்கிறவங்களா? நடிப்பேர் இருக்காங்க. யார் வேணும்? சுந்தரா? பேர் கோபியா? இல்லை இல்லை, பேர் உயரமாக ஒருத்தன் குள்ளமாக குண்டா ஒல்லியாக சிவப்பாக கருப்பாக இருப்பான் அவனா? நீங்கள் உயரம் ஒல்லி குண்டு கருப்பு சிவப்பு ஒரு ஆளுக்கே எவ்வளோ சொன்னால் யாருங்க? அவன் அப்படிதாங்க இருப்பான். அவன் இல்லை, எந்த ஃபஸ்ட்டு குள்ளமாக இருந்தான், அப்புறம் வளர்ந்துட்டான், அப்புறம் ஒல்லியாக இருந்தானா, சாப்பிட்டுலாம் குண்டாயிட்டான். முதல்ல கொஞ்சம் கருப்பா இன்னைக்கு சண்முகம் தெருவுக்கு வந்தாங்களா? யாரு சண்முகம் தெருவா? தெரியல, சண்முகம் தெருவே எனக்கு தெரியாது. நிறைய தெருவுக்கு போக, எந்த தெருவுன்னு தெரியல. தெரியல, யாரும் கேட்டுக்கோங்க. ஏங்க ஒரு நிமிஷம் என்ன கேட்கறது? பக்கத்து தெருவில் இன்னைக்கு பேப்பர் எடுத்துன்னு போயிருக்காங்க. வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு போயிருக்கேன். எங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு போகணும். காலைல வரேன் சார், இன்னைக்கு முடிஞ்சிச்சு, நாளைக்கு காலைல வரேன். ஒரே டயர்டாச்சு, நாளைக்கு காலைல வந்து எடுத்துக்கிறேன். ஏங்க வீட்டுக்கு வந்து காலையில் எடுத்துன்னு போனாருங்க. அவர் எடுத்து போனது திருப்பிண்ணா, அதான் எடுத்துன்னு போயிட்டாங்களே. அவர் யாருன்னு தெரியணும் எனக்கு, அதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது இந்த தெரு இருக்குல்ல, இந்த அவார்டு தர போறீங்க, ஒழிச்சு சாப்பிட்றீங்க நீங்க, பேப்பர்லாம் வாங்குறீங்கன்ட்டு. அது இல்லைங்க, அது எங்களுக்கு 7-8 பேர் இருக்கும், அதில் ஜாஸ்தி நம்ம தான். இதெல்லாம் நீங்கள் உழைக்கிறீங்க தெரியுதுங்க. இந்த தெரு இருக்கங்க, இந்த தெருவுக்கு பக்கத்து தெரு தான் சண்முகம் தெரு. ஆமாம், இந்த அட்டு தெரு. அந்த தெருவில் தான் காலையில் ஒரு இப்போ என்ன டைம் பாருங்க, இதுலேருந்து ஒரு 1.5-2 மணி நேரம் முன்னாடி கணக்கு பண்ணிங்களேன். அப்போ அந்த ஏரியாவில் வந்து போயிருக்காங்களா? நீங்களா? பக்கம் போவேன், அவனும் போவான், எல்லாமே 3-4 பேர் போவோம். என்னங்க நீங்க எதை கேட்டாலும் யாருன்னு தெரியல. இங்கிலீஷ் பேப்பர் போடுவீங்களா நீங்க? இங்கிலீஷ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ் பேப்பர் வாங்க. இங்கிலீஷ் படிக்க தெரியல, நாங்க வாங்க, நல்ல ரேட்டுக்கு நாங்க எடுக்கிறோம். இனிமேல் இங்கிலீஷ் பேப்பரா வாங்கி போடுவோம். ஐயா சாமி, நல்லா பேப்பர் போடுறது விட்டுருங்க. எனக்கு என்ன ஒரு பால் கவர் உங்க வீட்டுல இருக்குது? பால் கவர் இருக்கு, அதுவும் போடுங்க சார். வச்சிருக்காது, ஸ்மெல்லு நாத்தடிக்க கப்பிடிக்கும், அதனால அது போட்டுருக்கோம். அதுக்கும் நல்ல ரேட் போகுது. இது இப்போ அதை விட்டுருங்க. எது அதை பிடிச்சா விட முடியும்? தொழில் எப்படி சார் விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது நம்ம. ஏங்க இன்னைக்கு இது 48 ரூபாய்க்கு என் வீட்டில் வந்து எடுத்திருக்காங்க. 2 ரூபாய் குறையுதுன்னு அப்புறம் வேற ஒரு நோட்டை போட்டிருக்கேன். 50 அந்த மாதிரி யாராவது எடுத்துவங்க. நானே 7 வீட்டில் எடுத்தேன் இன்னைக்கு 48 ரூபாய்க்கு. 7 வீட்லேயும் 48 எடுத்தீங்களா? ஆமாம், 3 வீட்டில் 43 ரூபா, 5 வீட்டில் 45 ரூபா. எது போட்டாலும் அப்படி சொன்னால் தான் வேற எதுனா வீட்டிலேருந்து எடுத்துட்டு வந்து போடுவாங்க. ரவுண்டாக சொல்லிட்டோம்னா வச்சுக்கல, எதுவும் வராது. நம்ம போட போகிற ஒரு 3 ரூபாய்க்கு எதனா இருந்தால் போடணும், எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. ஓ, 50 ரூபாய் எடுத்தது நீங்கள் தானே? நான் எடுத்தேன். நீங்கள் தானே? அது ஒரு 7-8 வீட்டில் எந்த வீடு? 7-8 வீட்டில் ஒரு இது என் மொய்ப்பு கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்க, ஆழாக்குமா இருப்பாங்களே அந்த வீட்டில். என்னங்க அது? இல்லைங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சின்ன, அப்படி அந்த அளவுக்குலாம் இல்லைங்க. உழக்குமா இருப்பாங்க. உழக்குண்ணா? ரெண்டு ஆழாக்கு சேர்ந்தது தான் உழக்கு. உழக்குமா இருக்குதா ஆழாக்குமா இருக்குதா? ஒரு அடையாளத்துக்கு அடையாளம் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன் தோள்பட்ட லெவலில் இருப்பாங்க, இந்த ஷாட்டில் இருப்பாங்க.
இது நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அது ரெண்டு அழகு, ரெண்டு ரெண்டரை அழகுன்னு சொல்லலாம். அவங்க தாங்க, அவங்க தானா சாரி கட்டியிருந்தது? எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்களா அவங்களா? ஆ, அதை தான் சொல்கிறேன். பாஞ்சு பாஞ்சு முப்பதான்னு கேட்டாங்க, அப்புறம் முப்பது கூட பத்து, முப்பது பத்து நாற்பதான்னு கேட்டாங்க, அப்புறம் ஒரு எட்டு சொன்னாங்க, நாற்பத்தெட்டு. ஆமாம், கரெக்டாக பாஞ்சு பாஞ்சு பத்து எட்டு நாற்பது நோட்டா கொடுங்க. ஐம்பது ரூபா மாத்திரம் அதிகாரி தர இவ்வளோ பேச்சிருக்கேன். ஐம்பது ரூபா கீஞ்ச நோட்டு கொடுத்துட்டேன் கல்ல. இல்லை இல்லைங்க, கீஞ்ச நோட்டு இல்லைங்க. அப்புறம் நான் நோட்டுக்கு தான் வந்து நோட்டுக்கு தான் வந்துக்கிறேன். ஆ, அதான் நல்ல நோட்டு தானே? அது நல்ல நோட்டு தாங்க. இப்போ நான் கொடுத்தது மேகசின் போடுறீங்களா? நல்ல ரேட்டுக்கு எடுக்கிறேன் நான். காலைல பாருங்க, நான் அப்போ கூட 49,000 ரூபாய் 50 காசு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துட்டு வந்தேன். அது விடுங்க. மேகசின் போடுறீங்களா? இங்கிலீஷ் மேகசினு செம்மையாக இருக்குங்க. அந்த பேப்பரு ஸ்டில்லெல்லாம் அப்படி இருக்கும், ஒரு மார்க்கமாக இருக்கும். அந்த அந்த அதெல்லாம் இருந்ததுன்னா செம்ம காசு போகுது. அது வேணாங்க எங்களுக்கு. உனக்கு வேணாங்க, எனக்கு வேணாங்க. அது இல்லைங்க. இப்போ நான் நோட்டை நோட்டை குத்தானே நீங்கள் 50 குத்தீங்க. இது நோட்டு கொடுத்தாங்க. நான் கொடுத்தாங்க 50 ரூபா நோட்டு. அது எதாவது கீஞ்ச நோட்டான்னு கேட்டீங்க. ஆமாம், ஆனால் கீஞ்ச நோட்டில் அவங்க கொடுத்து என் ஒய்ஃபு கொடுத்தது நல்ல நோட்டு கொடுத்தாங்க. கிடையவே கிடையாது, நான் தான் நோட்டு கொடுத்தேன். அவங்க எல்லாம் வேஸ்ட் பேப்பர் தான் கொடுத்தாங்க. அவங்க இந்த நோட்டு கீஞ்ச நோட்டெலாம் தரல. கீஞ்ச லாஸ்ட்டாக ஒரு 2 ரூபாய்க்காக ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கல்ல, 2 ரூபாய்க்காக ஒரு நோட்டு ப்ளூ கலர் அட்டை போட்டு, ப்ளூ கலர் அட்டையில். ஆமாம் ஆமாம் ஆமாம், இருங்க இருங்க, அதான் அதான். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதாவது 48 ரூபா சொன்னப்புறம் ரெண்டு ஃபோன் பண்ணினா இருந்து கேட்டு எங்கிட்ட தான் கேட்டாங்க. 15 நிமிஷமாக உள்ளே போயிட்டு நான் லோ லோன் கத்திட்ட அப்புறம் வந்து போட்டாங்களா அவங்க தானே? அது 15 நிமிஷம் கத்தந்து எனக்கு தெரியாது. இந்த 2 அழகு போகணும் லேடி தானே? நீங்க பேசலாம். ஏன்னா நான் ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஏகப்பட்ட டென்ஷன் எனக்கு. பெரிய கம்பெனி, அதில் நான் பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன். ஒன்று மிஸ் ஆகி போச்சுன்னா எங்கள் எம்டி என்னை எவ்வளோ திட்டுவாருன்னு தெரியும். முக்கியமான விஷயம் அடங்கி இருக்கு. அதுக்காக தான் இப்போ உங்ககிட்ட நான் அடங்கி போகிறேன். ஒரு நல்ல யோசிச்சு பாருங்க ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுக்கிறவங்ககிட்ட ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறோம் இவ்வளோ நின்று ஒரு அமைதியாக பேசுகிறான்னா என்னென்னு யோசிக்கணும். இன்னும் ஒரு 2 ரூபா கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. தெரிஞ்சு 52 வாய்ப்பு கிட்ட சொல்லி 1 2 ரூபா நான் வாங்கி வரேன். அதுதான் இவனோட நிலைமை எவ்வளோ கவலைக்கிடமாக இருந்தால் இப்படி இருப்பான். 2 ரூபா ஆமாம் சார், கேட்டேன்னு 2 ரூபாய் சில்லறையிலேருந்து உங்கள்கிட்ட ஃபோன் பண்ண
நோட்டை மட்டும் கொடுங்க, நான் 2 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அந்த நோட்டு நாங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வீட்டில் அம்மா போட்டாங்க. அது மொத்த கடையில் போட்டேன் சார், திருப்பிலாம் காக்க முடியாது. இல்லை சார், அப்படி அவன் லோடு ஏற்றிட்டுப்பான். எங்கே போட்டீங்கன்னு சொல்லுங்க சார், எடுத்துருந்தேன். ஏன்னா சார், இல்லை சார், அந்த நோட்டு கொஞ்சம் காமிச்சு கொடுக்குற மாதிரி சார். அது நான் போட்டதுலாம் திருப்பிலாம் கேட்கக்கூடாது, தப்பு அது. இப்போ நீங்கள் ஒரு துணி வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி கொடுத்தாருன்னா கேட்பாங்க. நல்லா இல்லைன்னா திருப்பி கொடுப்பாங்க. ஆ, அதை என்ன சொல்லுவாங்க, நோ ட்ரையல், நோ ரீஃபண்டா, ரீப்ளேஸா. அது மாதிரி தான் நம்மளதும், ஒன் வே தான் போச்சுன்னா திருப்பி வராது. நான் காசு வாங்கிட்டேன் சார். ம், இல்லைங்க சார். சரி சார், வேறு ஒரு இதில் இருந்தேன். பார்த்தீங்களா, இருங்க சார், சார் இருங்க. ஓகே, இல்லை இல்லை, உங்களும் இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க. கிளம்பிட்டேன். ஆமாம், நீங்கள் கிளம்புங்க. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்கள் நான் அங்கே கிளம்பிடுங்க சார், நான் ஆஃபீஸுக்கு 10 மணியானால வரேன். நீங்கள் போங்க, எதுக்கு நிற்கிறீங்க? ம், நீங்கள் கிளம்புங்க. ஓகே, நான் வந்து பேசுகிறேன். ஆ, அதான், டீ சாப்பிடலாமா சார்? டீ சாப்பிடலாம் சார். அந்த நோட்டு மட்டும் எனக்கு அதுக்காக அதிக சார். நாங்கள்லாம் ஒன்ஸ் போட்டோம் வச்சுக்க, திருப்பி அங்கெல்லாம் போய் காக்க மாட்டோம். இல்லை, எதுக்காக நான் இவ்வளோ பணிவாக அப்படியே தூத்துலேருந்தே சொல்லுவோம், சொல்லுவோம். அதனால் எதுக்காக நான் இந்த ஆஃபீஸில் வந்து என்னோட ஆஃபீஸ் நோட்டு அது. என்னோட ஆஃபீஸ் நோட்டு இல்லை சார், அது உங்கள் வீட்டில் இருந்த நோட்டு. என் வீட்டில் இருந்த நோட்டு எப்படி காமெடி சோகல? எப்படி சார், நல்லா இருக்கு சார், பட் ஆனால் நல்லா இல்லை. ஏன்னா இல்லை இல்லை, நோட்டை நீங்கள் வெளியே அமிச்சிட்டுன்றது நல்லா இல்லை. ஏன்னா அந்த நோட்டில் தான் யாரையும் வச்சுக்க முடியுமா? டெய்லியும் திரும்ப வேஸ்ட் பேப்பர் என் வீட்டில் சார் ஆகுது, கம்படிக்கு சார். அந்த நோட்டில் தான் சார் என் லைஃபே அடங்கியிருக்கு. ஜாதகம் அதில் விட்டிங்களா? ஜாதகம் இல்லை சார், அது இந்த கார்னரில் போனீங்கன்னா அங்கே ஜாதகம் எழுதுவாங்க சார். பிறந்த நேரம், டேட்டு சொன்னீங்கன்னா அவங்களே இப்போ கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டு தராங்க. ஒரே பக்கமாக இருந்தால் ஒரு ரேட்டு, ஃபுல் ஜாதகம் தான் தொழில் தெரியுங்க. ஆயுள் நானே 4 இடத்துல கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டிருக்கேன். 100 அதுதான், ஆனால் 4 இடத்துல போட்டது 4 விலமாக வந்திருக்கு. அது இப்போ நமக்கு தேவையில்லை.
அப்புறம் எது கேட்குறீங்க? இந்த நோட்டு என்னென்னா என் ஆஃபீஸ் மேட்ரு வச்சுருக்கேன் சார். ஆஃபீஸ் மேட்டரில் எல்லாரோடைய லிஸ்ட்டையும் வச்சு யார் யாருக்கு என்னென்ன இன்க்ரிமெண்ட் போகணுன்ற வரைக்கும் நாங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது. எனக்கு 50,000 ரூபா சம்பளம் வாங்குறேன் நான். அடுத்த மாதம் இதை போய் நான் சப்மிட் பண்ணாதான், அதாவது நாளைக்கு சப்மிட் பண்ணாதான் எனக்கு நாளையிலேருந்து சம்பளம் உயரும், 25,000 ரூபா ஏறுது. எவ்வளோ பெரிய விஷயம். என்ன மட்டும் இல்லை சார், என் கூட வேலை செய்கிற கொலீக்ஸ் மட்டும் 18 பேரோட கணக்கு, அவங்களோட டீட்டெயில் நான் வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, எங்க கம்பெனி மட்டும் வெளியே சொல்லக்கூடாது. சொல்லாதீங்க, இல்ல சொல்லிட்டேன். அந்த நோட்டுலதான் அது அடங்கி இருக்கு. அது இல்லைன்னா வேற எங்கேயும் கிடையாது. அதுக்காக தான் அதை கொடுத்தீங்கன்னா, நாங்கள் நீங்க கொடுத்த 2 ரூபா நான் கொடுத்துட்றேன். எக்ஸ்ட்ரா கொடுத்த 2 ரூபா நான் கொடுத்துறேன். அந்த நோட்டை மட்டும் கொடுங்க தயவு செய்துன்றேன் ப்ளீஸ். என் நிலைமை பாருங்க, எழுதியிருக்குதா? நெத்தில கேன பையனா நான் நெத்தில நான் கேன எழுதியிருக்குதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு 1.5 கிலோமீட்டர் அந்த புக்கை கஷ்டப்பட்டு முதுல போட்டு தூக்கினேன். உள்டோன்ல இருந்து கத்திக்கினு இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து போட்டா 2 ரூபா தரேன்டியா. ரொம்ப தூரம் 1.5 பக்கத்து தெருங்க, அதுதான் 1.5 கிலோமீட்டர். நான் எல்லா தெருவும் சுத்தி இருந்தாலும் வந்த நேரா வந்துட்டேங்க. நீங்க உங்க வீட்டுல என்ன 1.5 டன் போட்ட மாதிரி இருக்க? இல்லைங்க, 2 கிலோ போட்டு இந்த பேச்சு பேசுறிய சார். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ எடுக்கிறேன்னு தெரியுமா? விடுங்க சார், அதான் சார் நான் எங்க கிட்ட இருந்தானே போட முடியும். எல்லாரும் வீட்லையும் போய் வாங்கிட்டு வந்தா நான் அதான் சொல்றேன், ரொம்ப ஈஸியா பக்கத்துல இருக்கு. நான் உங்க வீட்டுல இருந்து வாங்கி அப்படியே வாங்கி போட்டேன். சரி விடுங்க, அந்த நோட்டை கொடுங்க. நீங்க 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினீங்கல்ல, எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கல்ல. நாங்க மாத்தி மாத்தி பேசி இல்ல எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்களா? அந்த 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. 48 ரூபாய் 50 காசு தான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். சரிங்க, 50 காசு எக்ஸ்ட்ரா. அந்த நோட்டு எவ்வளோ கேட்டீங்க அப்போ? 1.5 ரூபாய்க்கு எடுத்தீங்களா? 2 ரூபா கேட்டேன். அதை தான் நான் சொன்னேன், 50 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. 1.5 ரூபாய் தர வேண்டியதுக்கு 2 ரூபா கொடுத்தேன். 50 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க. ஆமாம். அப்போ அந்த நோட்டுக்கு 2 ரூபா தானே எடுத்துக்கிறீங்க? 1.5 ரூபாய்க்கு தான் எடுத்தேன், 50 காசு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தேன். சரி, 1.5 ரூபாய் அவங்கள 2 ரூபா கேட்டேங்க. சம்சாரம் கேட்டேன் இல்லைன்னு இருப்பாங்க. சேஞ்ச் இல்லைங்க, நான் வச்சுட்டு போகல வீட்டில். அதை விட்டுருங்க, ரொம்ப கேவலமாக. அதை 2 ரூபா கூட வைக்கலாம் பாவம். அந்த ஏங்க 2 ரூபாய் யாருங்க இப்போ செஞ்சால் வச்சுங்கிறா? அதை விடுங்க சார். இப்போ அந்த நோட்டு 2 ரூபாய்க்கு எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதானே? 1.5 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தீங்க, 50 காசு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ஆமாம், அந்த 2 ரூபாவை நான் கொடுத்து தொலைக்கிறேன். சரி, அந்த நோட்டை கொடுங்க. அந்த நோட்டில் என்ன இருக்கு சொன்னீங்க? அதான் சார், ஆஃபீஸ் மட்டும் எல்லாரோட லிஸ்ட் இருக்கு. என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் இருக்கு. என்கரேஜ் மொத்தம் அதில் தான் இருக்குதா? ஆமாங்க, உங்கள்கிட்ட ஆமாங்க என்கரேஜ் இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். அதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சிங்கல்ல? ஆமாம், ஜெராக்ஸ் எடுத்து ஒன்று வச்சுக்க வேண்டியதானே சார். நீங்கள் அட்வைஸ் சொல்லுங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ணுற நேரம் இப்போ. நான் வந்து தப்பு பண்ணி வச்சுங்க. பல விஷயங்கள் நம்முடைய பிரெயினில் அப்சர்வ் பண்ணிக்கணும்னு எதுக்கு சொல்கிறாங்க? இது மாதிரி எதுனா ஆகிடக்கூடாது தான். ஆனது ஆயிடுச்சு, போனது போச்சு. அதுதான் சொன்னேன், அந்த நோட்டை கொடுத்தேன். இப்போ நான் அவங்ககிட்ட வாங்கணும். 2 ரூபாவா? அது மாதிரி தரமாட்டாங்க. ஏன்னா 60,000 ரூபா சம்பளம், யோசித்து பாருங்கள். 18 பேர் இன்க்ரிமெண்ட்டு, சாதாரண நோட்டாது. அதுதான் சார் தெரியாமல் நல்ல அதுதான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ? அது நான் நோட்டு வேணால் அவர் கையில் காலையில் ஊந்து வாங்கிட்டு வந்து தயவுசெய்து வாங்கி கொடுத்துருங்க. 5 ரூபா கொடுத்து விட்டுறேன். போகும். எவ்வளோ நாள் சர்வீஸ் இருக்குது? எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்குது சர்வீஸ். மாதத்துக்கு 60,000 ரூபா? ஆமாம். 10 வருஷத்துக்கு 6 லட்சம் மேலே, 7,20,000 வருது. நீங்கள் சொல்கிற சர்வீஸ் வரைக்கும் போட்டால் 14 லட்சம் வரும்னு வச்சுங்களேன். 14 லட்சம் ரூபா பொருளை தரணேன், 2 ரூபா தெரியும் உனக்கு. ஏன் மனசாச்சிருதா கொஞ்சம் யோசனை பண்ணேன். 14 லட்சம் ரூபா பொருள் இல்லை சார், 14 லட்சம் கஷ்டப்பட்டு இது வரைக்கும் நான் தூக்கின்னு வந்தது நான், சுமந்தது நான், பாதுகாப்பாக எடுத்து போய் போட்டது நான். மழையில் கூட நனியாத கவர் உள்ள போட்டு போடணும் சார். அதை எனக்கு என்ன அக்கறை, மழை வந்தா நான் அப்படியே பெப்பரப்பேன்னு போனேன்னா? சரி விடுங்க, விடுமான 100 ரூபா வாங்கிக்கோங்க. 100 ரூபாவா? 16 லட்சம் சார் அது சார். 18 பேர் இன்க்ரிமெண்ட், அவனுக்கு எவ்வளோ வாங்கி தொலைக்கிறானுங்க? அதை சார் அப்படிலாம் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ வாங்குறானுங்க? அவங்களால ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த எல்லாம் 18 18 20 20 18 உன் பொண்டாட்டிட்ட போய் கேளு, கணக்கு உங்ககிட்ட தான் கேட்கும். அப்போ 10 18 1 லட்சம் 1 லட்சம் 10 லட்சம் 1 கோடி சார். சார் பல கோடியா போதுங்க சாமி. ஐயோ, இப்போ அந்த நோட்டுக்கு என்ன சொல்றீங்க அப்போ? எவ்வளோ? சரி 1000 ரூபாய் வாங்கிக்கோங்க. இல்லைங்க, என்னங்க 1000 ரூபாய்? தெரியாம என் பொண்டாட்டி போட்ட சர்வீஸுங்க அது. உங்க 20 வருஷத்தை நான் காப்பாற்றி கொடுக்கணும், சும்மா இல்லை. உங்க 20 வருஷ வாழ்க்கையை நான் காப்பாத்தி கொடுக்குறேன், நீ உன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இதுல 20 பேர் வர அவங்க வாழ்க்கையை சேர்த்து தொலைக்கிற, நீ அவங்க வாழ்க்கையை நான் காப்பாத்தி கொடுக்கணும். இப்ப என்னன்றீங்க நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன 10 லட்சம் ரூபாய் குத்துருங்க. எவ்வளோ? எவ்வளோண்ணா? 10 லட்சம் கூடு. யோ, அறிவு என்னையா யோசிக்கிற? அந்த ஒரு நோட்டுக்கு 10, அந்த நோட்டு தானே அது 10 லட்சம் கேக்குற? அது ஒண்ணு இல்லாத நோட்டுனா போ, அதுல விஷயம் இருக்குது இல்ல. இப்ப நான் தோன்றேன்ப்பா, என் வீட்டுல புதையல் கடிக்குது. ஒன்றும் இல்லைன்னு சின்ன தோணுனேன், புதையல் கிடச்சிது. அது மாதிரி உனக்கு புதையல் கிடச்சிது? புதையல் கிடச்சது தான் கணக்கு. நாங்கள் இது இது ஒன்றும் புதுசு கிடையாது. போன வாரம் ஒருத்தர் அது மாதிரி தான் போட்டார். இரும்பு எடுத்துகிட்டு வந்து போட்டார். 1.5 செவரை செயின் அது உள்ளே இருந்தது. அப்புறம்
அப்புறம் என்ன உன்ட சவரத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 60,000 ரூபா. பெரிய மனசு பண்ணி 40,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு குத்துட்டேன். அவன் செய்த நீ திருப்பி கொடுக்கறதுக்கு 40,000 நீ வாங்கிடுங்க பெரிய மனசு பண்ணி. ஆமாம், அது தொலைஞ்சு போயிருந்தா நான் பத்திரமா வச்சுருந்தேன்ல. மேக்னெட் ஒட்டி பார்ப்பேன் சார் நான், ஹோட்டலில் நான் வைத்தேன். சரி, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இன்னத்துக்கு நீ கண்ட கதை பேசுகிறேன், எனக்கு வேலை இல்லை சார். 1 லட்சம் என்னால் முடியாதுங்க, நான் சம்பாதிக்க. 1 லட்சமா? 10 லட்சம் சார். 10 லட்சம் இல்லைங்க. தராத புக்கு வராது. அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேட்டுங்கண்ணே. 1 நிமிஷம் ஃபோனு கொடு. தயவுசெய்து சொல்கிறேன், ஃபோனை கொடுப்பா. எல்லாம் என்ன மேனேஜரில் பெருசாக போய் வேலை செய்கிறியோ? நல்லா மேனேஜராக வச்சுருக்கான் பா. அந்த கம்பெனியை சொல்லும், இது ஒன்று வச்சுக்க துப்பு இல்லை உனக்கு. தொலைச்சிட்டு வந்து சார் சார் செய். கோபாலு நான் தான். இங்கே ஒருத்தர் அவர் ஃபோனில் தான் பேசுகிறேன். லோடு ஏற்றிட்டியா? எந்த ஃபஸ்ட்டில் ஏற்றினியா லாஸ்ட்டில் ஏற்றினியா? மிஷின் வச்சியா? இல்லை இல்லை, ஒரு 10 மிஷில் பண்ணுறேன். இதுதான் தொல்லை உங்ககிட்ட. என்ன சொல்ல? அவன் லோடு ஏற்றிடுறேன்றான். நான் எவ்வளோ அவங்ககிட்ட, நான் உனக்காகத்தானே எவ்வளோ உயிரை குத்து அவங்ககிட்ட ட்ரை பண்ணி பேசுகிறேன். அவன் என்ன சொல்கிறான், உனக்காக லோடு நிறுத்த முடியுமா? லாரி வாடகை என்ன ஆச்சு? அந்த ரோட்டில் லாரி ஏற்றினாவே பின்னாடி வர வண்டிக்காரான் கா கா ஆறு அடிப்பானுங்க, சண்டை வரும். இவ்வளோவும் நிறுத்தி வைக்கணுமே, அவனுக்கு மனசாட்சி வேணா? அவன் கஷ்டப்படுறானேன்ட்டு. நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு. அதுதான் நீ இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்ட. கல்லாயின்னு 15-20 பேர் வாழ்க்கை விளையாடி இருக்கு பார்த்தியா. மனசை கல்லாக்கிட்டு உன்னெல்லாம் கூட பிறந்த அண்ணனா நினச்சி நான் கேட்குறேன். தயவு செய்து அந்த நோட்டு எப்படியாவது வாங்கி. அண்ணன் நினச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ சொத்தோ பாதி பாதி எழுதிக்கலாம். அண்ணா என் சொத்தே இல்லைண்ணே. அப்போ சம்பாதிக்கல, பாதி கடன் இருக்கு, பாதி பாதி எடுத்துக்கலாமாண்ணே. அதுதானே சொல்கிறேன், உன்னை நான் சொந்த அண்ணனா நினைக்கிறேண்ணே. சரி, ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்ல நான் உனக்கு இப்போ மாற்றி விட்றேண்ணே. 5,000 வாங்கிக்கணே. அந்த நோட்டை மட்டும் டக்குன்னு ஸ்டாப் பண்ண சொல்லணும். 5,000 இறக்கமே இருக்காதா அண்ணே? 1,000 ஈரமே கிடையாது அவனுக்கு அண்ணே. 100 ரூபாவிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் நான் வந்திருக்கேன். 20 லட்சம் ரூபாய்லேருந்து நான் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துருக்கேன். முடியல, நீ ரொம்ப இறக்கமா. நீ வரேன், 2 ரூபாயிலேருந்து 1,000 ரூபாய் வந்தது பெரியமா, 20 லட்சம் இருந்து 10 லட்சம் வந்து பெரியமா. தப்பு நடந்து போச்சுங்க. அதுதான் சொல்றேன், என் ஒய்ஃபு தப்பு பண்ணிட்டா. ஓகே, அந்த நோட்டை போட்டிருக்க கூடாது. இப்போ நான் வந்து ஒரு கைதியா நிக்கிறேன். கடன் ரொம்ப இருக்குண்ணே. சம்பளம் வாங்குறதே பாதி மீதி பிடிச்சிட்டு மீதி தான் கொடுக்குறோம். எனக்கு கஷ்டமா உனக்கு கூட பிறந்த தம்பியா நினைச்சுக்கணே. ஏன்டா என் தம்பி அந்த 2 அறை விட்டுருப்பேன், இதெல்லாம் தொலைக்கலாமா? சரிண்ணே, காலி துப்பி மிதிப்பேன். மிதினே நீ எனக்கு அந்த நோட்டை மட்டும் எப்படியா சாப்பிடணும். உனக்கு எவ்வளவு அமௌண்ட் மாத்தணும்? மாத்து மாத்து மாத்து. ஒரு 5,500 கொஞ்சம் கூட ஒரு 5 ரூபா மாற்றி விடு. நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், 5 ரூபா மாற்றி டக்குன்னு மாற்றி பேசிருக்காது. ஏற்றிட்டா என்ன பண்ணுவேன் நீ? அக்கௌண்ட்லேயே 14,000 தானே இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நான் 1,000 ரூபா அப்புறமா கூட கொடுத்துட்றேண்ணே. ஏ, உங்கள் வீட்டில் 2 ரூபா வச்சு போக மாட்டேன். 1,000 ரூபா உன்ன எப்படி நம்புறது? நான் மாற்றி விட்றேண்ணே. உன் தம்பியா நானே? அந்த 2 ஆழாக்கிட்ட 1,000 ரூபா குத்து வை. சரி, நான் குத்து வைக்கிறேன். நம்பர் சொல்லுங்க. இந்தண்ணே இதில் போடணே, உன் நம்பர் போடணே. ப்ராசஸ் ஆகுது, 1 நிமிஷம். ஆ, வந்துச்சு. இன்னொரு தானே இந்த நோட்டு இங்கே வச்சு. இது கொஞ்சம் பேஜ் எல்லாம் எழுதாமல் இருந்தது. சரி, நான் கணக்கு எழுதி அங்கங்கே கீச்சு கீச்சு கொடுப்பேன்ல, அதனால எடுத்து வைக்கலான்னு வச்சேன். கரெக்டாக அந்த நோட்டு கேட்டேன். இப்படி தான் எனக்கு லக்கு மாட்டேங்குது. சில டைம் சில டைம் அப்படி தான் எதுனாலும் லக்கு மாட்டிக்கும். பரவாயில்லப்பா. இதுவா? யார் 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 யாருக்கு சம்மா? அவங்க அவங்கள போய் கேட்கலாமா? நம்ம கொஞ்சம் அவங்ககிட்ட போய் கேட்கலாமா? ஏண்டா, நோட்டையும் நீ எத்து பக்கத்துலேயே வச்சுக்கின்னு 14,000 வாங்கினதுக்கப்புறம் எடுக்கிற இந்த நோட்டுக்கு தெரியாது. உனக்கு லக்கு உடனே கச்சிச்சு, எனக்கு லக்கு 15,000 ரூபா கச்சி. நல்லா வருவடா நீ, நல்லா வருவேன். தெரு தெருவா எதுக்கு போகிறோம்? மரியாதாவை போடுவாங்க. இதுக்காக தான் பேலன்ஸ் இருந்தால் எத்துனா அவசர அவசரமாக கேட்கறது போல லாஸ்ட் மினிட்ல. அப்படிலாம் இல்லை, அப்படி தான். என்ன இப்போ போறாடே போட? நல்லா இருக்க மாட்டேன் நீ. நல்லா இருப்பேன். நல்லா இருக்க மாட்டேறா.